அழுதுகிட்டே வந்து ஒரு இடத்துல உட்காருவாரு. என்னங்க கடவுள் இது, என்ன டிசைனுங்க இது, எதுக்குங்க அந்த பையனை ஆக்சிடென்ட் ஆக வைக்கணும், ஆக்சிடென்ட் ஆன பையனுக்கு ஏங்க ரத்தம் கிடைக்காம போராட வைக்கணும், ரத்தம் கிடைக்காத நேரத்துல ஏன் ரத்தம் எதுக்குங்க அந்த பையனுக்கு கிடைக்கணும், அப்படி கிடைச்சும் கூட அந்த பையன் ஏங்க இறந்து போகணும், என்னங்க உலகம் இது. கர்ணன் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு, ஆனாலும் கூட அவருக்கு பசிக்குது, ஆனாலும் பசிக்குது. இப்போ அவர் கேட்குற ஒரு சொர்க்கத்தில் எல்லாருக்கும் பசிக்காது, எனக்கு மட்டும் ஏங்க பசிக்குது அப்படின்னு. அந்த சம்பவத்தில் ஒரு சின்ன குழந்தை வந்து என் பேண்ட்டை பிடிச்சி இழுத்தா, நான் என்ன தங்கம் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய முகத்தை ஒரு 5 நிமிஷம் பாருங்களேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னான். நான் எதுக்கு தங்கன்னே, ஒரு 5 நிமிஷம் பாருங்களேன்னு. நானும் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தேன். அந்த குழந்தை சொன்னா, இப்போ இந்த சொர்க்கத்துக்கு போன யுதிஷ்டர் கேட்குறாரு, எனக்கு நரகம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசை, இந்த நரகம்னா என்னன்னு பார்க்கணும்னு ஆசை. இப்போ தர்மதேவர் அவரை நரகத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுறாரு. RS Voice நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க்கையில நம்ம வாசிப்பின் மூலமாகவும் சில சிந்தனைகளின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையை ஒருபடி முன்னேற்ற முடியுமா அப்படின்ற ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம்னு சொல்லலாம். மகாபாரத யுத்தம் முடிந்து யுதிஷ்டருக்கு முடிசூட்டப்பட்ட பண்பும் கூட, அவங்களுக்கான நாடுகள் கிடைச்சிருச்சு, நாட்டை சில காலம் ஆட்சி செய்கிறாங்க. இருந்தாலும் கூட இந்த ஐவருக்குமே ஏதோ ஒரு குற்ற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. இத்தனை பேரை நம்ம வந்து பாரத யுத்தத்தில் கொண்டுட்டோமே, நம்மளுடைய சக குருவான துரோணாச்சாரியாரிலிருந்து, கிருபரிலிருந்து, பிதாமகர் பீஷ்மரிலிருந்து எல்லோரையும் கொன்று இந்த வெற்றி நமக்கு எதை தரப்போகிறது, இந்த நாடு எதை தந்தது, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதுன்னு அவங்களுக்குள்ளற ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற உணர்வு ஏற்படுது. படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது. அந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் மன நிம்மதியற்ற நிலையாக கடைசி காலம் அவர்களுக்கு ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இமயமலையை நோக்கி யாத்திரை போகிறது தான்ப்பா சரி அப்படின்னு. அப்போ அபிமன்யுனுடைய மகனுக்கு பட்டம் கட்டிவிட்டு இந்த 5 பேருமே இமயமலையை நோக்கி காவி துறவை கட்டி ஒரு துறவு நிலையோடு 5 பேரும் கிளம்புறாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லி விடுறாங்க, யாருக்கு எது நடந்தாலும் எவன் ஒருவன் மற்றவர்களை பற்றி சிந்திக்காமல் மற்ற விஷயங்களிலிருந்து பந்தபாசங்களிலிருந்து விடுபட்டு செல்கிறானோ அவனால் மட்டும்தான் இந்த உயர்ந்த நிலையான ஞான நிலையை அடைய முடியும்னு சொல்றாங்க. இப்போ பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் கிளம்பும் போது இவர்களோடு பாஞ்சாலியும் கிளம்பி வர்றாங்க, திரௌபதியும் கிளம்பி வராங்க. இவர்களோடு சேர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாயும் வருது, ஒரு நாயம் அவங்களை அப்படியே பின்தொடர்ந்துகிட்டே வருது. இப்போ எல்லாரும் இமயமலையை நோக்கி பயணப்படுறாங்க. பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும், யுதிஷ்டர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் 5 பேரும் பயணப்படுறாங்க. கூட திரௌபதி பயணப்படுறாங்க. இவங்களோடு சேர்ந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாயும் பயணப்பட்டுக்கிட்டே வருது. முதல்ல சகாதேவன் இறந்து போறாரு, மற்ற 4 பேரும் அப்படியே பயணப்படுறாங்க. அடுத்ததான் நகுலன் இறந்து போறாரு, மற்ற 3 பேரும் கவலைப்படாமல் அப்படியே யாரை பற்றியும் கண்டுகொள்ளாமல் பயணப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. அர்ஜுனன், பீமன் இப்படி ஒவ்வொருவராக பாஞ்சாலியிலிருந்து ஒவ்வொருவராக இறந்து மடிகிறார்கள். தர்மனான அந்த யுதிஷ்டன் எதை பற்றியும் கவலை கொள்ளாமலும் அந்த பந்தத்திலிருந்து விடுபட்டவனாகவும் நடந்து செல்கிறான். தன்னுடைய அந்த துறவு நிலையினுடைய மேன்மையை நோக்கி நடந்து சென்றே இருக்கான். இப்போ யுதிஷ்டரும் அந்த நாயும் மட்டும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த இமயமலையில இந்த 2 பேர் மட்டும் நடந்து போயிட்டே இருக்காங்க. பந்தங்களிலிருந்தெல்லாம் விடுபட்ட அந்த யுதிஷ்டனை பாராட்டும் வண்ணமாக அந்த நாய் தர்ம தேவனாக மாறி யுதிஷ்டரை சொர்க்கத்திற்கு அழைத்து சென்றதுன்னு பாரதத்தினுடைய கதை வரும். இப்போ இந்த சொர்க்கத்துக்கு போன யுதிஷ்டர் கேட்குறாரு, எனக்கு நரகம் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு ஆசை, இந்த நரகம்னா என்னன்னு பார்க்கணும்னு ஆசை. இப்போ தர்மதேவர் அவரை நரகத்துக்கு கூப்பிட்டு போய் காட்டுறாரு. இந்த நரகத்தில் பார்த்தா நிறைய பானை, நிறைய சர்க்கரை பொங்கலாக இருக்கு. இப்போ ஒருத்தர் முன்னாடி அந்த சர்க்கரை பொங்கல் வைக்கப்பட்டிருக்கு. யுதிஷ்டர் கேட்குறாரு, என்னங்க நரகம்னு சொன்னீங்க, ஆனால் பானை நிறைய சர்க்கரை பொங்கல் வைத்து இனிப்பை பரிமாறுறாங்க, இது எப்படி நரகமாக இருக்கும் அப்படின்னு. உடனே தர்மதேவன் சொன்னாராம், நல்லா பார்ப்பா, பானை நிறைய சர்க்கரை பொங்கல் இருக்கு, ஆனால் முன்னாடி உட்காந்துருக்கான்ல அவனுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கும், இப்படி கையை மடக்கவே முடியாது, எடுத்து சாப்பிடணும்னா கையை மடக்கி தானே சாப்பிடணும், இப்படி எடுத்து சாப்பிடவே முடியாது, அவனுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கு, இப்படி எடுத்து அவனால் சாப்பிடவே முடியாது. தனக்கு முன்னால் மிகப்பெரிய செல்வம் இருந்தாலும் கூட தன்னால் அனுபவிக்க முடியாத ஒரு நிலை இருக்குல்ல, அதுதான் நரகம் என்று தர்மதேவன் சொன்னாராம். உண்மைங்க, நிறைய பேருக்கு ஏகப்பட்ட செல்வம் இருக்கும், ஒரு சின்ன ஸ்வீட்டை சாப்பிட முடியாது, ஒரு சின்ன உணவை சாப்பிட முடியாது, ஒரு இடத்துக்கு போய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க, உடம்பு ஒத்துழைக்காது. ஏதோ ஒரு வகையில் அவர்களிடம் செல்வம் இருந்தாலும் கூட அதை அனுபவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுது இல்லை, அந்த நிலைதான் நரகத்தினுடைய உச்சம்ன்றார். இப்போ யுதிஷ்டர் கேட்குறாரு, சொர்க்கத்தையும் நான் போய் பார்க்கணும்னு. இப்போ 2 பேரும் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இதே மாதிரி ஒரு பானை நிறைய சர்க்கரை பொங்கல் இருக்கு, இதே மாதிரி முன்னாடி ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அவங்களுடைய கையும் கட்டப்பட்டிருக்கு. யுதிஷ்டர் கேட்கிறாரு, எங்க நரகத்திலையும் இதே மாதிரிதான் இருக்கு, சொர்க்கத்திலையும் இதே மாதிரிதான் இருக்கு, அவங்களுடைய கையும் கட்டப்பட்டிருக்கு, இவங்களுடைய கையும் கட்டப்பட்டிருக்கு, இது எப்படி சொர்க்கமாகும்? தர்மராஜா சொல்றாரு, நல்லா பார்ப்பாங்க என்ன பண்றாங்கன்னு. சார், பானை நிறைய சர்க்கரை பொங்கலை எடுத்து நடுவில் வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தரும் உட்காந்துக்கிறாங்க, அந்த பக்கம் ஒருத்தரும். இப்போ என்ன தெரியுமா பண்றாங்க, கையை மடக்கத்தானே முடியாது, இந்த சர்க்கரை பொங்கலை எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருக்கு இவர் ஊட்டி விடுறாரு, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இவருக்கு இவர் ஊட்டி விடுறாரு. ரெண்டு பேரும் ஆனந்தமா அந்த சர்க்கரை பொங்கலை முழுவதுமாக உண்டு அனுபவிக்கிறாங்க. இதுதான் சொர்க்கம்னு அந்த தர்மதேவன் யுதிஷ்டர் காமிச்சான். என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த செல்வத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது மற்றவர்களும் உனக்கு அன்பை பகிர்ந்து கொள்வார்கள். உன்னிடம் இருப்பதை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போதும் அவரிடம் இருக்கக்கூடிய அன்பை உன்னோடு பகிர்ந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ளும் இடம்தான் சொர்க்கம் என்று பாரதம் இந்த கதையின் மூலமாக நமக்கு காட்டுகிறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை 4 பேருக்கு பகிர்ந்து கொள்ளும் போது அந்த இடம் சொர்க்கமா மாறிடுங்க. ரத்தன் டாட்டா அவர்கள் சொல்லுவாரு, எனக்குள்ள ஒரு வெற்றிடம் இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ஸ்பேஸ், எம்டி ஸ்பேஸ். எல்லாரும் சொன்னாங்க புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி சரியா போகும்னு சொன்னாங்க. புதுசாக நானும் பிஸ்னஸ் ட்ரை பண்ணேன், ஆனாலும் அந்த எம்டி ஸ்பேஸ் போவே இல்லை. அதே போல் நிறைய இடங்களை சுற்றி பாருன்னு சொன்னாங்க, நானும் இந்தியா முழுக்க சுற்றி பார்த்தேன், அப்படியும் அந்த வெற்றிடம் நிறைவேறவே இல்லை. அப்புறம் நிறையா பாடல்கள் கேட்க சொன்னாங்க, புதுசாக ட்ரை பண்ண சொன்னாங்க, எல்லாம் பண்ணி பார்த்தேன், ஆனாலும் கூட அந்த எம்டி ஸ்பேஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு முறை என்னுடைய நண்பன், இங்கே பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது, அங்கே வந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகள் இருக்காங்க, நம்ம ஒரு 100 வீல் சேர் கொடுக்க முடியுமான்னு கேட்டார். 100 வீல் சேர் என்னப்பா, ஒரு 400 எல்லா குழந்தைகளுக்குமே கொடுப்போன்னு ஒரு 500 வீல் சேர் கொடுக்கலான்னு சொன்னேன். அதை நீயே வந்து உன் கையால கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதனால என்ன, நானே வந்து கொடுக்குறேன்னு சொல்லி நானே நேர்ல போய் அவர்களுக்கு கொடுக்கணும்ன்றதுக்காக நானே நேர்ல போய் கொடுக்கலான்னு போனேன். சார், அங்க அப்படியே அங்கிருந்த குழந்தைகள் தான் அந்த வீல் சேர் கிடைத்த உடனே ஒரு பட்டாம்பூச்சிகள் எப்படி சிறகடித்து பறக்குமோ அப்படி சிறகடித்து அத்தனை குழந்தைகளும் இங்கும் அங்கும் பறந்து கொண்டே இருந்தாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இத்தனை நாட்கள் அங்கேயே இருந்த குழந்தைகள், நகர முடியாமல் இருந்த குழந்தைகள் ஒரு வீல் சேர் கிடைத்த உடனே எத்தனை சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்தது. அந்த சம்பவத்துல ஒரு சின்ன குழந்தை வந்து என் பேண்ட்டை பிடிச்சி இழுத்தா. நான் என்ன தங்கம் அப்படின்னு கேட்டேன். என்னுடைய முகத்தை ஒரு 5 நிமிஷம் பாருங்களேன் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னான். நான் எதுக்கு தங்கம்னே, ஒரு 5 நிமிஷம் பாருங்களேன்னு. நானும் அந்த குழந்தைய பார்த்துட்டே இருந்தேன். அந்த குழந்தை சொன்னா, அங்கிள், நாளைக்கு நீங்களும் சொர்க்கத்துக்கு வருவீங்க, நானும் சொர்க்கத்துக்கு வருவேன், நம்ம 2 பேரும் சொர்க்கத்துல சந்திச்சுக்கும் போது உங்களுடைய முகத்தை நான் மறந்துடக்கூடாதுல்ல, அதுக்காகத்தான் என்னுடைய முகத்தை பாருங்கன்னு சொன்னேன்னு அந்த குழந்தை சொன்னா. அந்த நொடியில் தான், அந்த வினாடியில் தான் எனக்குள் இருந்த அந்த எம்டினஸ், எனக்குள் இருந்த அந்த வெற்றிடம் முழுவதுமானது, எனக்குள் இருந்த அந்த வெற்றிடம் முழுமையானதுன்னு ரத்தன் டாட்டா அவர்கள் இந்த சம்பவத்தை பகிர்றார். என்னங்க அர்த்தம்னாங்க, நம்ம அந்த சர்க்கரை பொங்கலாக நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை அடுத்தவர்களோடு அன்போடு பகிர்ந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய இடமே சொர்க்கமாக மாறுகிறது. சொர்க்கமும் நரகமும் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையிலான ஆசீர்வாதத்தை நாம் எப்படி மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்து தான் அமைகிறதுன்னு சொல்லுவாங்க. அன்பே சிவம்ன்ற ஒரு படத்துல அருமையா ஒரு காட்சி வச்சிருப்பாங்க. ஒரு சின்ன பையன் உயிருக்காக போராடிட்டு இருப்பாங்க, ரத்தம் தேவைப்படும், மாதவனை கூட்டிட்டு வருவாங்க. இவர் ரத்தம் கொடுப்பாருன்னு, ஐயோ நாளா ரத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதவன் அந்த பையனை பார்த்த உடனே எவ்வளவு ரத்தம் வேணுமோ எடுத்துக்கங்கன்னுவாரு. ரத்தம் கொடுத்துருவாங்க, ஆனாலும் கூட அந்த பையனை காப்பாற்ற முடியாது, அந்த பையன் இறந்து போயிடுவான். மாதவன் அழுதுகிட்டே வந்து ஒரு இடத்துல உட்காருவாரு. என்னங்க கடவுள் இது, என்ன டிசைனுங்க இது, எதுக்குங்க அந்த பையனை ஆக்சிடென்ட் ஆக வைக்கணும், ஆக்சிடென்ட் ஆன பையனுக்கு ஏங்க ரத்தம் கிடைக்காம போராட வைக்கணும், ரத்தம் கிடைக்காத நேரத்துல ஏன் ரத்தம் எதுக்குங்க அந்த பையனுக்கு கிடைக்கணும், அப்படி கிடைச்சும் கூட அந்த பையன் ஏங்க இறந்து போகணும், என்னங்க உலகம் இது. இப்படியெல்லாம் நடக்கும்போதுதான் எனக்கு கடவுள் இல்லையோன்னு தோணுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரை பார்த்துருவாரு. இவர் வந்து நாத்திகர்ல, இவரை பார்த்துட்டு சொல்லுவாரு, அச்சோ எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குப்பா, உங்களுக்கு எப்படியோ தெரியாது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு. கமலஹாசன் சார் சொல்லுவாரு மாதவன் அவர்களை பார்த்து, எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குங்க, அப்படியா, எந்த கடவுள்? நீங்க தாங்க நானா அப்படின்னு. நீங்க தாங்க, யாரென்றே தெரியாத ஒரு சிறுவனுக்காக ரத்தமும் கொடுத்து அந்த சிறுவன் இறந்து விட்டான் என்று தெரியும் போது யாரென்றே தெரியாத அந்த சிறுவனுக்காக கண்ணீர் சிந்தக்கூடிய அந்த இதயம் இருக்கிறது, அதுதாங்க கடவுள், இந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்னு கமலஹாசன் சார் ஒரு டைலாக் வச்சிருப்பார் அந்த படத்துல. யாரென்றே தெரியாத ஒரு மனிதரோடு நம் வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்ளும் போது, இந்த அன்பை பகிர்ந்து கொள்ளும் போது, நமக்கு கிடைத்த ஒரு பொருளை போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது, அவனுக்காக நாம் வருத்தப்படும் போது இந்த வாழ்க்கை சொர்க்கமாக மாறுகிறதுன்றத அந்த படத்துல ஒரு காட்சி அமைப்பு வச்சிருப்பாங்க. கடைசியில் ஒருத்தர் வெட்டணும்னு வருவார். சந்தான பாரதி அவர்கள் வந்து அருவாள் இடத்துல வந்து கமல் அவர்களை வெட்டணும்னு வந்துட்டு, நான் உங்களுடைய கடிதம் படித்தேங்க, உங்களை வெட்டுறதுக்கு எனக்கு மனசு வரலைங்க சார், நீங்கள் திரும்பி வந்துடாதீங்க, உங்களை வெட்டிட்டேன்னு நான் அண்ணன்ட்ட சொல்லிவிடுவேன், நீங்கள் திரும்பி மட்டும் வந்துடாதீங்க. ஆனால் என்ன இவர் உடனே திரும்பி சொல்லுவார், சரிங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ தம்பி, ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது தம்பி, நான் கும்பிட்ற கடவுள் எனக்கு தம்பி அப்படின்னு சந்தான பாரதி அவர்கள் சொல்லுவார். இப்போ கமல் சார் சொல்லுவார், எனக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குங்க, அந்த கடவுள் நீங்கள் தாங்க அப்படின்னு. நானா ஒருத்தனை வெட்டணும்னு வந்துட்டு அவன் மீது இருக்கக்கூடிய அன்புனால அவனை விட்டுறணும்னு நினைக்கிறீங்கல்ல, இந்த மனசு தாங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவார். சக மனிதர்களை எதிரியாக இருந்தாலும் கூட அவனிடம் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை கற்றுக்கொண்டு அவனுக்காக சிந்தக்கூடிய அந்த கண்ணீர் இருக்குல்ல, அவனை பற்றிய ஒரு அக்கறை இருக்குல்ல, அதுதாங்க கடவுள்னு அந்த படத்துல இன்னொரு காட்சியும் எடுத்திருப்பாரு. நம்ம சக மனிதர்கள் மீது நம்ம கொண்ட அந்த அன்பு இருக்குல்ல, அதுதாங்க கடவுள். பாரதத்துல இன்னொரு ஒரு அருமையான கதை வரும். கர்ணன் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு, ஆனாலும் கூட அவருக்கு பசிக்குது, இப்போ அவர் கேட்குற, அவர் சொர்க்கத்துல எல்லாருக்கும் பசிக்காது, எனக்கு மட்டும் எங்க பசிக்குது அப்படின்னு. இப்போ அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, நீங்க வந்து எத்தனையோ தானம் பண்ணியிருக்கப்பா, ஆனா பசித்த ஒருத்தவனுக்கு அன்னதானம் பண்ணலன்ற காரணத்தினால உனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னாங்களாம். இது வந்து ஒரு புனை கதை, கதா காலத்துல சொல்ற கதை. இப்போ கர்ணன் கேட்குறாரு, ஆமாம் நான் எத்தனையோ தானங்கள் பண்ணாலும் கூட அன்னதானம்ன்றதை கம்மியாக தான் பண்ணியிருக்கேன், ஒருவேளை அதனால கூட எனக்கு பசிக்கலாம், இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு. உன்னுடைய ஆள்காட்டி வரல எடுத்து வாயில வச்சுக்கோ, பசி தீந்துருன்றாங்க. உடனே ஒரு ஆள்காட்டி வரல வாயில வைக்கிறாரு, பசி தீந்துருது. இது எப்படிங்க சாத்தியம்னு இப்போ கர்ணன் கேட்குறாரு. அந்த இந்திரன் சொல்கிறாரு, ஒரு முறை நீ காட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து இங்க அன்னச்சத்திரம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. அந்த வழியா போப்பான்னு நீ இந்த கையை காமிச்சு அந்த வழியா போப்பான்னு நீ சொன்ன, அவர் அங்க போய் சாப்பிட்டு வந்தாரு. இந்த அங்க போப்பான்னு நீ சொன்ன, அந்த ஆள்காட்டி வரல காமிச்சல, அதனால உன்னுடைய பசி தீந்துச்சுன்னு சொன்னாராங்க. இப்படியாக பாரதத்துல ஒரு சின்னதா ஒரு கதை வரும். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய உதவி, பிறர் மீது அக்கறை வைத்து நாம் செய்யக்கூடிய சிறு உதவியாக இருந்தாலும் கூட அது நம் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும், ஏதோ ஒரு வகையில் நம் வாழ்வை அது காப்பாற்றும். அதனாலதான் அவ்வை சொல்லுவாங்க, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, அதனினும் அரிது ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் செய்தல் அரிது, தானமும் தவமும் செய்வாராயின் வானவர் வீடு வழி திறந்துடுவேன். நாங்க நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்ல, வானவர் வீடுன்னா சொர்க்கங்க. தானத்தையும் தவத்தையும் எவன் ஒருவன் செய்து அதில் கடவுளை தரிசிக்கிறானோ அவனுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் தானாய் திறக்கிறதுன்னு அவ்வை நமக்கான வாக்கை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போறாங்க. சொர்க்கமோ நரகமோ இந்த உலகுக்கு அப்பாற்பட்டு இல்லைங்க. நமக்கு கிடைத்த இந்த உலகத்தில், நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையில், நமக்கு கிடைத்த இந்த ஆசீர்வாதத்தில், நமக்கு கிடைத்த இந்த பணத்தில், நமக்கு கிடைத்த இந்த ஆரோக்கியத்தை நம் சக மனிதர்களுக்கு பயன்படும் வண்ணம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து சொர்க்கமும் நரகமும் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம். அந்த பையனுக்கு ஒரு 25 வயசு ஆச்சு. அம்மா ஐ லவ் யூம்மா. இந்த எந்த பொண்ணு அது நேற்று வந்தாலே வீட்டுக்கு, அந்த பொண்ணு தானே, அந்த பொண்ணு தானே நீ லவ் பண்ணுறேன்னு வந்து என்கிட்ட சொல்ல போகிற, அந்த பொண்ணு தானே. அந்த பையனுக்கு ஒரு 32 வயசு ஆச்சு. அம்மா ஐ லவ் யூம்மா. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, நான் ஜெயிச்சா நீ எனக்கு என்ன தருவேன்? அம்மா நீ என்ன கேட்டாலும் தருவேம்மா. சிவாஜி சொல்கிறார், நீ என்ன கேட்டாலும் தருவேம்மா. சொன்னபடியே அவங்க அம்மா செஸ்ஸில் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் சிவாஜி சொல்கிறார், நீ அவனுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு. தம்பி சொல்றான், இவனை பார்த்து தானே நானும் இருப்பேன், இந்த இவன் இப்படி நடந்துக்கிட்டே வந்தானா எனக்கும் இப்படிதான் இருக்கும், அவன் மட்டும் நினைக்கிறான் நான் மட்டும் நினையக்கூடாதான்னு தம்பி. அம்மா சொல்றாங்க.